ஹாய் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், திஸ் இஸ் டானாஃபோ அண்ட் நான் உங்கள் எஸ்கே. ஸ்பைடர்மேன் வெப்பை பற்றிய சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை இந்த வீடியோவில் பார்ப்போம். முதல் ஃபேக்ட், ஸ்பைடர்மேன் வெப்போட மெட்டீரியல் சில்க் கிடையாதுங்க, இது ஸ்பைடர்மேனை உருவாக்குன ஒரு பயாலஜிக்கல் அட்டாசிவ் ஃப்ளூயிட். ரெண்டாவது, ஸ்டான்லி ஏன் ஸ்பைடர்மேன் வெப் ஷூட்டரை யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சாருன்னு தெரியுமா? பீட்டர் தனக்கு கிடைச்ச சக்தியை மட்டுமே பொறுப்பாக பயன்படுத்தலைங்க, தங்கிட்ட இருக்கிற அறிவையுமே பொறுப்பாக பயன்படுத்துறாரு அப்படின்னு காட்டுதான். மூணாவது, ஸ்பைடர்மேன் தன்னோட வெப்போட ப்ராப்பர்ட்டிஸை கண்ட்ரோல் பண்ண முடியுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், திக்னஸ், டியூரபிலிட்டி, இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு உதாரணத்துக்கு, சில இடங்களில் வெப்போட திக்னஸ் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும், சில இடங்களில் வெப்போட திக்னஸ் கொஞ்சம் கம்மியாக தேவைப்படும். அதனால தான் நாலாவது, ஸ்பைடர்மேன் வெப்பால் அதிகப்படியான வெப்பத்தையும் தாங்க முடியுங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி ஸ்பைடர்மேன் ஆபத்தான இடங்களில் கூட போய் மக்களை காப்பாற்ற முடியும். சில காமிக் புக்ஸில் ஸ்பைடர்மேன் வெப்போட கலரை சில்வரில் கொடுத்துருந்தாங்க. அண்ட் சில ரொம்ப ரேரான காமிக் புக்கில் ஸ்பைடர்மேன் வெப்போட கலரை எல்லோவில் கொடுத்துருந்தாங்க. அதை தவிர பெரும்பாலான காமிக் புக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் வெப்போட கலர் வெள்ளையாக தான் இருக்கும். ரெண்டாவது, இந்த ஸ்பைடர்மேன் வெப்புக்கு மின்சாரத்தை கடத்தக்கூடிய தன்மை இருக்குது, அதாவது எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது, ஸ்பைடர்மேன் வெப் கொஞ்ச நேரத்திலே கரைஞ்சி போயிடுங்க. அண்ட் அடுத்தது, நாலாவதா, ஸ்பைடர்மேனோட வெப்பில் எந்த ஒரு நச்சுத்தன்மையுமே கிடையாதுங்க, இதனால் எந்த ஒரு பில்டிங்க்கோ எந்த ஒரு மனிதனுக்கோ எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது. ஸ்பைடர்மேனோட வெப் ஷூட்டர்ஸில் மூணு செட்டிங் இருக்காங்க. முதலாவது வெப் லைன், ரெண்டாவது வெப் ஷீட், மூணாவது வெப் ஸ்டிக்கி ஆர் வெப் ஸ்லட்ச். இது மூணுத்தையுமே ஸ்பைடர்மேன் தன்னுடைய தேவைக்கேற்ற மாதிரி பயன்படுத்துவார். அடுத்து, ஸ்பைடர்மேன் ஹியூமன் டச்சை தோக்கடிக்கிறதுக்காக ஹை ஸ்வெப்பிங் அப்படிங்கிற ஒரு புது ஃபியூச்சருமே கண்டுபிடிச்சிருந்தாரான். இது கூட சேர்த்து காமிக்ஸில் ஸ்பைடர்மேன் ஃப்ளேம் வெப்பிங் அண்ட் ஆசிட் வெப்பிங்கையுமே கண்டுபிடிச்சிருந்தாரு. அடுத்து, ஸ்பைடர்மேன் தி அல்டிமேட் கைடின் படி ஸ்பைடர்மேன் வெப்போட டென்சைல் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா 120 lb/sq mm. அது மட்டும் இல்லாமல் ஸ்பைடர்மேன் தன்னுடைய வெப்பை 120 mph ஸ்விங் பண்ண முடியும். இதை வச்சு பார்க்கும்போது ஸ்பைடர்மேன் தன்னுடைய வெப்பிங்கை யூஸ் பண்ணி ஹல்கை கண்டிப்பாக ஸ்டாப் பண்ண முடியும். சாம் ரேமியோட ஸ்பைடர்மேன் படம் என்னதான் காமிக் அக்யூரேட்டா இருந்தாலுமே அதுல டிஃபரெண்டா காட்டப்பட்ட ஒரே விஷயம் ஆர்கானிக் வெப்பிங் தான். காமிக்ஸ்ல ஸ்பைடர்மேன் வெப் ஷூட்டர்ஸா யூஸ் பண்ற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஆனா சாம் ரேமியோட ஸ்பைடர்மேன் படங்கள்ல ஸ்பைடர்மேன் கையில இருந்து வெப் வராம காமிச்சிருப்பாங்க. ஃபேக்ட் என்னன்னா, ஆக்சுவலா இந்த ஐடியா சாம் ரேமியோட இல்ல, ஜேம்ஸ் கேமரூன் இருந்து. ஜேம்ஸ் கேமரூன் ஸ்பைடர்மேன் மூவிக்காக ஒரு ஸ்கிரிப்ட் எழுதாருங்க. ஆனா இந்த ஸ்பைடர்மேன் காமிக் அக்யூரேட்டா இல்லாம நிறைய டிஃபரெண்டான விஷயங்களை ட்ரை பண்ணியிருந்தாரு. அதுல ஒரு விஷயம் தான் இந்த ஆர்கானிக் வெப்பிங். இந்த படத்தை எடுக்கிறதுல ஏகப்பட்ட சிக்கல் பிரச்சனை, அதனால வேற வழி இல்லாம ஜேம்ஸ் கேமரூன் இந்த ஸ்பைடர்மேன் மூவியை டிராப் பண்ணிட்டாரு. காமிக்ஸ்ல ஸ்பைடர்மேன் தன்னோட வெப் ஷூட்டரை வாய்ஸ் ஆக்டிவேட்டடாகவுமே உருவாக்கியிருக்காரு. எப்போல்லாம் பீட்டர் வெப் போரேஜ் அப்படின்னு சொல்றாரோ வெப் ஷூட்டர்ஸ்ல இருந்து வெப் புல்லட்ஸ் வெளியே வரும். அதே மாதிரி பீட்டர் ஒயிட் நெட் அப்படின்னு சொல்லும் போது எதிரிகள் மேல இந்த ஸ்பைடர்மேன் வெப் ஒரு மீன் வலை மாதிரி மேல விழும். சில டார்க் வெர்ஷன்ஸ் ஆஃப் ஸ்பைடர்மேன் வெப் ஷூட்டர்ல செடேட்டிவ் டாக் வச்சிருப்பாங்க. அதையும் தாண்டி சில டாக் ஸ்பைடர்மேன்ஸ் வெப் ஷூட்டர்ஸ்ல புல்லட்ஸுமே வச்சிருப்பாங்க. இந்த ஃபேக்ட்ஸை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன, மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.